கம்பளி பூச்சி பட்ட கண், கம்பளி பூச்சி வந்து கண்ணில் விழுந்துருச்சு. காட்டில் வேலை செய்யும்போது அந்த கொட்டமுத்து மரம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பூச்சி விழுந்துருச்சு. உடனே சோப் போட்டு மூஞ்சி கழுவி இருக்கணும். கழுவாமல் விட்டதுனால கம்பளி பூச்சி வந்து கண்ணில் விட்டதால் அதெல்லாம் புண்ணாகி கண் வீங்கி போயிடுச்சு. நல்ல டாக்டர் கண்டு ஐ டாக்டரை பார்த்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஒரு 4-5 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். விவசாயம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக பண்ணுங்க. அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. விவசாயத்தில் மட்டும் பொதுவாக இல்லை, எல்லா வேலையிலையுமே ஒரு கஷ்டம் ஆபத்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்து பாதுகாப்பாக எச்சரிக்கையாக செய்யணும். விவசாயத்தில் வந்து நம்ம பார்க்க எதுவும் பசுமையாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த புதராக இருக்கிற இடத்துல காலை பார்த்து வைக்கணும். ஒரு எதையாவது ஒரு மரங்களை செடிகளை அந்த தேவையில்லாததை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாக இந்த கம்பளி பூச்சி அந்த மாதிரி மரம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சேஃபாக, முருங்கை மரம் அதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த லைட்டு பூச்சிலாம் நிறையா வரும். அந்த லைட்டு பூச்சி கூட நைட்டில் கண்ணில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது பண்ணாலும் உடனே மூஞ்சி சோப் போட்டு கழுவிடணும்னு ஐ டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நம்ம விவசாயத்தில் வந்து இந்த கஷ்டம் இல்லை, எல்லாத்துலேயுமே இந்த கஷ்டம் இருக்குது. எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும். டாக்டர் சொன்னபடி நான் நடந்துக்கிறேன், ஐ டாக்டர் சொன்னபடி நான் நடந்துக்கிறேன். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கண், நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் எல்லாமே முக்கியம்தான். எங்கேயுமே அடிபடாமல் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கணும். பொறுமையாக வேலை செய்யணும். நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நடக்கும், சில ஆபத்துகள் இருக்கும். தெரிஞ்சே நாம் இந்த தப்பும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் பைக்கில் போகும்போது ரொம்ப வேகமாக கண்ணை மூடிட்டு போகிறத நான் நிறையா பார்த்துருக்கேன். இதை ஏன்னா சொல்கிறேன்னா, நல்லா இருக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. கஷ்டப்படும்போது தான் நம்ம பொறுமையாக செஞ்சுருக்கோன்னு தோணும். நான் வந்து விவசாயத்தில் இவ்வளோ வருஷமாக செய்கிறேன். அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட, சின்ன சின்ன விஷயம் நடந்திருக்குது. நான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபேஸில் கண்ணில் வந்து பட்டது கிடையாது. அதனால் நான் வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லா வேலையிலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்கிறது தானே நல்லது. நான் வந்து அந்த கம்பளி பூச்சி விழுந்த கண்ணை நான் காட்டல, அது ரொம்பவும் ஒயுங்கி போனது. என் சொந்த பந்தங்களுக்கு, ஜனங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் அதை காட்டல. நான் நல்லா இருக்கிற ஒரு ஃபோட்டோவை தான் இப்போ நான் வச்சுருக்கேன். அது நான் அந்த கண்ணோடு பேசின வீடியோ இருக்குது. அது நான் எனக்கு மனசு வரல. அது ரொம்பவும் அந்த கம்பளி பூச்சி அந்த முள் பட்டு காயமாக இருக்குது, கண் வீங்கி போயிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும். எப்பவும் நம்ம பாதுகாப்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்.